பெண்களுக்கு குழந்தையின்மைக்கு காரணம் என்ன? வாலிப பெண்கள் நிறைய பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள், பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவிகள், வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த இரகுல பீரியடு நிறைய பேருக்கு இருக்குது. அது காரணம் வந்து பிசிஓடி என்ற பிரச்சனை இன்றைக்கி பெரிய அளவில் பெண்களுக்கு, அது வாலிப பிள்ளைகளுக்கு பாதிக்கப்படுது. இந்த வாலிப பிள்ளைங்க வந்து திருமணம் முடியக்கூடிய வயதை நெருங்கும்பொழுது சரி, திருமண வயதை அடையும் பொழுது, திருமணம் முடியும் பொழுது அவர்களுக்கு மாதவிடாய் பிரச்சனையால் குழந்தை இல்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டுரும். ஏன்னா பிசிஓடி என்பது வந்து இரகுலர் பீரியடு, பயலேட்ரல் பாலிஸ்டிக் ஓவரி. அப்படி சொல்லும்போது சில நேரங்களில் என்ன ஆகும், பீரியடாக தள்ளி தள்ளி போகும், கருமுட்டை வெடிக்காது, எக்கு ரப்சர் ஆனால் தான் நம்ம குழந்தை உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ எக்கு ரப்சர் ஆகணும், டியூபலில் பிளாக்கு கருக்குழாயில் அடப்பு இருக்கக்கூடாது, ரத்தத்தில் ஹார்மோன் வந்து எஃப்எஸ்கேஹெச் ஹார்மோன், எல்கேஹெச் ஹார்மோன், பொருளாட்டின் ஹார்மோன், எஸ்ட்ரடையால், அப்புறம் ஆன்டிஸ்பம் ஆன்டிபாடி, தைராய்டு ஹார்மோன், இதெல்லாம் பாதிப்புகள் இல்லாமல் இருந்தால் தான் குழந்தையின்மைக்கு பெண்கள் வந்து பாதிக்கப்படாமல் நல்ல ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இரட்டை குழந்தையோ உருவாக்குறதுக்கு தான் நம்முடைய சென் ஆண்டனி சித்தா 45 ஆண்டுகளாக முறையாக அரசு சித்த மருத்துவர்கள் படித்து மக்கள் பயன்பெறுவனும் சென்னையில் கோடம்பாக்கத்தில் ராகவேந்திரா கல்யாணம் மட்டும் பின்னால் 14/15 அக்பராபாத் 2 வெளியூர் முகாம் கிளைகள் எதுவும் கிடையாது. அதனால் இரகுலர் பீரியடாக இருக்குன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீர்க்கட்டியோ கர்ப்பவை கட்டியோ ஃபைப்ராய்டு யூட்ரஸ் எண்டோமெட்ரி சிஸ்ட்டு அடுத்தால் வேறு ஹார்மோன் பாதிப்பு ரத்தத்தில் முகத்திலலாம் முடி முளைக்கும். சிலர் பெண்களுக்கு கை காலில் முடி அதிகமாக முளைக்கும், மார்பகங்களில் முடி முளைக்கும். இந்த மாதிரி ஹார்மோன் பாதிப்பு இருந்தால் கூட ஆன்டிசித்தால தீர்வு இருக்குது, கவலைப்படாங்க. அதனால் டாக்டர் ஜி ஜான்சன் பிஎஸ்எம்எஸ் 9841059194 9841069194 9841059194 9841059194 9841059194 நன்றி, வணக்கம்.